Wear your masks. Take your vaccines. Stay home. Stay safe. Yeah, we're good to go. No, we're on the wrong floor. The lift's gone down, not up. ஹலோ அண்ட் வெல்கம். போன வீலாக் பாம்பேலேருந்து உங்களுக்கு கொண்டு வந்திருந்த ஸ்விம்மிங் பூலில் என்னென்ன பண்ணுது, அந்தந்த அந்த பாம்பேயில் இருக்கிற செட்டிங்கில் எப்படி எப்படி எங்களை ஃபிட்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம், எப்படி குவாரண்டைன் நடந்ததுன்னு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த தடவை இங்கிலாந்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இங்கிலாந்துக்கு வந்தது ஆப்வியஸ்லி ஒரு லேட் நைட் ஃப்ளைட்டு. ஸோ ஆக்சுவலி குரு படத்தில் வர மாதிரி பறந்துனே ஒரு வீலாக் பண்ணலாம்னு நினச்சேன். நைட் டைம் யாருமே முடிச்சிட்டு கொடுத்து அதனால தூங்கிட்டு வந்துட்டோம். இன்ஃபேக்ட் இங்கே வந்து சவுத் ஹாம்டனில், அதாவது லண்டன் ஹீத்ரோவில் வந்து இறங்கின உடனே எல்லாத்தையுமே ரொம்ப குயிக்காக வந்து இமிக்ரேஷன் பண்ணி முடிச்ச உடனே எங்களை பேக்கெல்லாம் தூக்கிட்டு வெளியில் வர வச்சு சவுத் ஹாம்டன் கூப்பிட்டு வந்துட்டாங்க. சவுத் ஹாம்டன் வந்து ஒரு கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு 50 மினிட் டிரைவ் அந்த லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்லேருந்து. 50 மினிட்ல ஒரு பஸ்ஸில் கிட்ட 4 பஸ் கொடுத்துருந்தாங்க. நிறைய டிஸ்டன்ஸிங் இருக்கணும், ப்ளஸ் நாங்களும் ஒரு 120 பேர் இருக்கோம் இல்லையா, அதனால் ஸோ வந்து எல்லாரையும் வந்து சவுத் ஹாம்டன் ஹோட்டல் கூப்பிட்டு வந்த உடனே பயங்கரமாக வந்து எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணது இந்த இந்த கிரவுண்ட். என்ன இம்ப்ரெஷன், ஆப்வியஸ்லி வந்து இங்கிலாண்டில் எல்லா கிளப் கிரவுண்டுமே நல்லா தான் இருக்கும், இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கேட்கவே வேணாம். இந்த கிரவுண்டுக்கு வந்தோடனே எல்லாருமே இந்த மாதிரி கேமராவை பிடிச்சிட்டு ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கிரவுண்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சென்னை சேப்பாக் இருக்குது, மும்பையில் வான்கடை இருக்குது, இந்த மாதிரி எல்லா கிரவுண்டும் இருந்தாலும் ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஹோட்டல் கட்டியிருக்காங்க. அந்த ஹோட்டலில் வந்து என்னென்னா நடுவில் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஒரு சைடு வந்து கால்ஃப் கோர்ஸ், அதான் அந்த பக்கம் கால்ஃப் கோர்ஸ், இந்த பக்கம் வந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிரவுண்ட் ஏஜிஎஸ் பவுல் அப்படின்னு. ஆப்வியஸ்லி ஆடுகளம் ஒரு சீரீஸ் பண்ணுவேன், அதில் வந்து ஏஜிஎஸ் பவுலை பற்றி நான் சொல்லுவேன். பட் இது ஏஜிஎஸ் பவுல் அப்படிங்கிற ஒரு சவுத் ஹாம்டனில் இருக்கிற கிரிக்கெட் கிரவுண்ட், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிரவுண்டு. இங்கே வந்து ரெண்டு கிரவுண்டு இருக்குது. பொதுவாகவே பார்த்தோம்னா சென்னையில் கூட சேப்பாக் ஸ்டேடியமில் வந்து முன்னாடி மேக்ஏ மேக் பீன்னு இருக்குது, இப்போ மேக் பி இல்லை, அதை வந்து ப்ராக்டிஸ் சென்டர் ஆக்கிட்டாங்க, ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதேமாதிரி ஏ கிரவுண்ட் இருக்குது. அந்த சைடு ஆப்வியஸ்லி நாங்கள் இங்கே இருக்கோம், ஒரு எண்டு ஸ்ட்ரீட் வியூ. ஃபேமிலிஸ் கிட்டலாம் கூட சொல்லிட்டு இருந்தேன், நிறைய குழந்தைங்களாம் இருக்காங்க. யூஸ்வலாக என் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள கிரவுண்டு கூட்டு வருவாங்க, இங்கே அங்கே ஓடுவாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க, டெஸ்ட் மேட்ச் பார்க்கறதுக்குலாம் பேஷன்ஸே இருக்காது. பட் இந்த தடவை பார்த்தா வராண்டாவில் பால்கனியிலேருந்து மேட்ச் பார்க்கலாம் ஃபேமிலிஸ்லாம். குழந்தைங்கள உள்ளே ஆப்வியஸ்லி ரூமில் விட்டுட்டு இங்கேருந்து மேட்ச் பார்க்கலாம். ரூம் எல்லாம் ஒரு மாதிரி குட்டி குட்டியாக இருந்தால் கூட அந்த கம்ஃபர்ட் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு பபுளில் இருக்கிறதுங்கிறது எக்ஸ்ட்ராடினரி. சரி, எப்படி டெஸ்டிங் பண்ணுறாங்க, அதாவது டெஸ்டிங்கே இங்கே ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி வந்து பிளேயர்ஸ், எலீட் பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டு அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க. எங்களுக்குலாம் வந்து வந்த ஃபர்ஸ்ட் டே 0 அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ரூம்லேயே பக்கத்தில் சின்ன சின்னதாக ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு அந்த 0 டெஸ்ட் நெகட்டிவாக டேர்ன் ஆனோடனே, ஏன்னா ஆல்ரெடி 14 டேஸ் பண்ணியிருக்கிறதுனால நாங்கள் போயிட்டு கொஞ்சம் ஸ்மால் ஸ்மால் எக்ஸசைஸ் பண்ணலாம், பெரிய எலாபரேட் ஜிம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் 1 டெஸ்ட், அந்த 0 அப்புறம் ஒரு நாள் பிரேக் விட்டுட்டு 1 டெஸ்ட் இருப்பாங்க. அந்த 1 டெஸ்ட் நெகட்டிவாக வந்ததுக்கப்புறமா இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ், இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ்னால் எப்படின்னா சொல்லிடுவாங்க, இப்போ அஸ்வின் உனக்கு வந்து 11:45 வரைக்கும் டைம், போய் கொஞ்ச நேரம் அப்படி போனேன். ஆப்வியஸ்லி கிரவுண்டு பக்கமே போகல, ஸோ போய் ஓடுறது, ஒரு 2 பால் போடுறது, அதே மாதிரி கிரவுண்டில், அதாவது ஃபீட் ஆன் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவே வந்து இம்பாக்டான விஷயம். அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு 2-3 செஷன் அந்த மாதிரி பண்ண, ஸ்லோ பில்டப் மாதிரி. அதுக்கப்புறமா டீம் ப்ராக்டிஸ், ஃபஸ்ட்டு டீம் ப்ராக்டிஸ் வந்து கிட்டத்தட்ட 4 டெஸ்ட் நெகட்டிவாக டேர்ன் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 இண்டிவிஜுவல் செஷன்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா டீம் ப்ராக்டிஸ் வந்துருக்கு. டீம் ப்ராக்டிஸில் தான் பவுலிங் பேட்டிங், ஆப்வியஸ்லி ஒரு போலர் போட்டு பேட்ஸ்மேன் ஃபேஸ் பண்ணுறது இதான் முதல் முதல் டைமு. ரொம்ப நாள் ஆயிருக்கு, பட் ஸ்டில் இட்ஸ் நைஸ் டு பி பிளேயிங். திரும்பி வந்து ஒரு குவாரண்டைன் பபுளில். சரி, எங்கடா ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2018 நாங்கள் வந்தபோது இந்த ஸ்கொயர் எவ்வளோ பெரிய ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், எண்ணினா கிட்டத்தட்ட ஒரு 20 பிச்சு கிட்ட வருது. இதுதான் ஸ்கொயர் அப்படின்வாங்க, சென்டர் சர்ஃபேஸில் இருக்கிற எல்லாமே வந்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்ஃபேஸில். கார்னரில் அந்த சைடு இந்தியன் டீம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கேயும் 2 பிச்சு இப்போ கூட காமிச்சிருப்பாங்க. பட் இது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ங்கிறதுனால ஐசிசி என்ன சொல்லிட்டாங்கன்னா, சென்டர் கிரவுண்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. உங்களுக்கும் அதே தான், நியூசிலாண்டுக்கும் அதே தான். நியூசிலாண்ட் கரண்ட்டாக வந்து எக்ஸ்பாஷனில் செகண்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து 15 அன்னைக்கு வந்து சேருவாங்க. எங்களுக்கு எங்கே ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னா, அதோ பாருங்கள் தூரமாக தெரியுது, ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்குது. அந்த காட்டேஜில், அது காட்டேஜ் தான் வந்து பி கிரவுண்டோட ட்ரெஸ்ஸிங். நான் பி கிரவுண்டோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இதே மாதிரி எல்லா கிரவுண்ட்லேயும் பி கிரவுண்டு இருந்தது இந்தியாவில், இப்போ நிறைய இடத்துல இல்லை. பட் அந்த பி கிரவுண்டில் தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல 2 நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அது தவிர ஒரு சின்ன கிரவுண்ட் இருக்குது. அந்த சின்ன நெட், அந்த சின்ன கிரவுண்ட்லேயே வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் மேட்சும் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 ஆடுற மாதிரி ப்ராக்டிஸ் மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்லி இப்போதைக்கு இதுதான் நடந்துட்டுருக்கு. அண்ட் என்னென்னா, அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெஸ்டிங்கில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேமிலி டெஸ்டிங். ஃபேமிலிக்கு வந்து 2 டெஸ்ட் தான். 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க ஆப்வியஸ்லி ஃபேமிலியோட வந்துருக்கிறவங்கள, இவங்கெல்லாம் வந்து 14 டேஸுக்கு இங்கிலாண்ட்லேயும் ரூம் விட்டு வெளில வர முடியாது. பிரேக்ஃபாஸ்ட் ரூமில் தான் வந்து வைப்பாங்க, ஏன்னா அவங்க அந்த ஸ்பெஷல் அத்லீட்ஸ் பெர்மிஷனில் வராங்கனால அவங்களுக்கு வெளியில் கிடையாது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, என் குழந்தைக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால, ஏன்னா ஆப்வியஸ்லி காட்ட மாட்டாங்க மூக்கு வாயெல்லாம். ஸோ அவங்களுக்கு பர்சனல் டெஸ்டிங் கிட் கொடுத்துருவாங்க. அப்பா அம்மாவே கொஞ்சம் குழந்தைய அப்படியே கோக்ஸ் பண்ணி கரெக்டாக டெஸ்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த டெஸ்ட்டை பண்ணி நம்ம வச்சுட்டோம், எல்லாமே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சுன்னா 24 hours 72 hours அவங்களே வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட்டாக நமக்கு இமெயில் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது. 5 வயசுக்கு இருக்கிற குழந்தைங்களை வந்து ரொம்ப துன்புறுத்த மாட்டாங்க. 5 வயசுக்கு மேலே இருந்தால் டெஸ்ட் பண்ணோம், அதுவே ஒரு கஷ்டம், அதுவும் உங்களுக்கு பர்சனல் கிட்டு கொடுத்துருவாங்க. இதை தவிர இந்த மேட்சுக்கு என்ன ஒரு பியூட்டினா, ஸ்லோவாக க்ரௌட்ஸ் அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ
ஃப்ரெஞ்ச் ஓப்பன்லாம் கூட பார்த்தீங்கன்னா 25% கெப்பாசிட்டி அலோவ் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து மேட்ச் நடக்கும்போது வந்து பாரிஸில் 5000 க்ரௌட் இருந்தது, அது ரொம்ப ஜாஸ்தி. திருப்பி வந்து ஒரு லைஃப் ரிட்டர்னிங் டு நார்மல்ஸ் அப்படின்றாங்க. அதே மாதிரி மெட்டாலிட்டி பிளாஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லார்ட்ஸில் நடந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே க்ரௌட் அலோவ் பண்ணாங்க 25% கெப்பாசிட்டியில். ஹெச் பேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அலோவ் பண்ணுறாங்க செகண்ட் டெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு அகைன் 25% கெப்பாசிட்டியில் அலோவ் பண்ணுறாங்க. டெம்பரரி ஸ்டாண்ட்ஸ்லாம் கூட கட்டிட்டு இருக்காங்க. நாம் எதுக்குன்னா சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணி ஆள் காட்டுறதுக்கு. இதில் கூட ஒரு பியூட்டி என்னன்னா, உங்களுக்கு லைவ் டிக்கெட்டிங் கிடையாது, ஆன்லைன் டிக்கெட்டிங், இ டிக்கெட்டிங். இவங்களுக்குலாம் வந்து எனக்கு 3 டிக்கெட் கொடுப்பாங்க, யார் தேசியனால டிக்கெட் கேட்காதீங்க, ஆல்ரெடி 3 டிக்கெட்டு ஆளுங்க அவர்களுக்கு கொண்டு போய் முடிச்சுட்டாங்க. அந்த 3 டிக்கெட் எப்படின்னா, நீங்கள் வந்து வரப்போ ஆளோட பேர், அவங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அதெல்லாம் கொடுத்தா தான் அவங்க ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு இ டிக்கெட் கொடுப்பாங்க. இ டிக்கெட்டை கம்பெனி க்ரௌண்ட் வந்து உட்காரலாம். இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, கான்டாக்ட் ட்ரேசிங். ஒருவேளை சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, இது ஒரு ஹப்பாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் தான் காட்டுறேன். ஆப்வியஸ்லி ஆடுகளம் சீரீஸஸ் இல்லை காட்டுவேன். பட் அந்த காட்டேஜ் இருக்குல்ல, அது கீழே ரைட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சில டிராக்டர்லாம் க்ரீன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது கீழே. அந்த ஒரு ஒயிட் கலரில் ஒரு பெரிய கப்பல் மாதிரி போகுது, அது ஒரு ஃப்ளைட் மாதிரி இருக்காங்க கூட, கிரவுண்ட்ஸ் மேலாம் நடந்து போகிறாங்க. அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது தான் ஹோவர் கிராஃப்ட் அப்படின்வாங்க. ஹோவர் கிராஃப்ட்னா என்ன, ஏர்கிராஃப்ட் மாதிரியே இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. அது ஹோவர் கிராஃப்ட்டுங்கிறது என்னன்னா, அடியிலேருந்து வேக்யூம் ப்ரெஷரில் அது இன்டிபேட் ஆகி மேலே வரும். அது மேலே வந்தவுடனே அப்படியே அது இழுத்து விடுவாங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பிச்சை கவர் பண்ணிடும். இன்ஃபேக்ட் நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தரி போடுவாங்க, தரி போட்டுட்டு அதுக்கு மேலே கவர்ஸ் போடுவாங்க. எதுக்கு அப்படின்னா, மழை பெஞ்சதுன்னா அது ஸ்வெட்டிங் ஆகி பிச்சுக்குள்ளே மாய்ச்சல் இறங்காதுன்னு. இதில் இறங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது, ஏன்னா அடியில் ஃபுல்லாக கேப் இருக்கும். அந்த வேக்யூமில் எந்த விதமான மாய்ச்சரும் உள்ள, ஆல்ரெடி இங்கேயில் ஃபுல்லாக மாய்ச்சர் தான், மாய்ச்சர் சுத்தமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஹோவர் கிராஃப்ட் வச்சுருக்காங்க. அது கிரவுண்ட்ஸ்மேனுக்கு ஒரு பயங்கரமான, அதான் என்ன சொல்கிறது, ஒரு பயங்கர கிஃப்ட். அவங்க வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா 50-65 கிரவுண்ட்ஸ்மேன் இருப்பாங்க. இங்கெல்லாம் அவ்வளோதான் கிடையவே கிடையாது. மோஸ்ட் மிஷின்ஸ் ஆர் ஆட்டோமேஸ்ட். அந்த ஐஸ்ட் பேட்டன் இருக்கு, அது கீழே ஒரு சின்ன ஒரு, அது என்ன சொல்கிறது, ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது. அந்த பேஸ்மெண்ட்டில் லெஃப்ட் சைடில் ஒரு மார்க்கர் ரூம் இருக்குது. அந்த இடத்துல ஃபுல்லாக எக்யூப்மெண்ட்டு தான், அதாவது ஒரு குத்துறதுக்கு, ஏரேட் பண்ணுறதுக்கான மிஷின், ரோலரு, லைட் ரோலரு, ஹெவி ரோலரு, மோவர் அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ஆஃப் மிஷின்ஸ். அந்த இடத்துல மார்க்கர்ஸ் இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து அந்த மார்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நடுவில் இருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஏ கிரவுண்டுக்கும் பி கிரவுண்டுக்கும், ரைட் சைடில் வந்தால் ஏ கிரவுண்டு, பி லெஃப்ட் சைடில் போனால் பி கிரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரெண்டு கிரவுண்டையும் பார்த்துக்கிறாங்க. இப்போ கரண்ட்டாக எங்களுக்கு விக்கெட்டை ரோல் பண்ணி பி கிரவுண்டில் ப்ராக்டிஸ் மேட்ச்சுக்கு விக்கெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அஸ் ஃபார் அஸ் சவுத் ஹாம்டன் கோஸ், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணது கிடையாது. ஒரு ஹோட்டல் அப்படியே கிரவுண்ட்லேயே ஸ்டாண்ட்ஸ்லேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு இன்ஃபேக்ட் பயங்கரமான ஒரு ஐடியா. அந்த சைடு கால்ஃப் கோர்ஸும் வச்சு, ஒருவேளை கால்ஃபுக்கு வரவங்களும் வரலாம், கிரிக்கெட் பார்க்க வரவங்களும் வரலாம், ஒரு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் இன் ஆல். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல், அதே மாதிரி ஐசிசி எல்லா இடத்துலையும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கான பியூட்டிஃபுல் மார்க்கெட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் பிளாட்ஃபார்மு. அதை வந்து ரொம்ப நல்லா திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது கான்டெக்ட் கொடுத்து ஃபைனல் கொண்டு வந்து ஒரு சாம்பியன்ஷிப்னு எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த டெஸ்ட் மேட்ச்சு கம்ப்ளீட்டாக பில்டப் கூட நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லைனாலும் கொஞ்சம் லேட்டாக நாங்கள் வந்தாலும் கிட்டத்தட்ட 25 குவாரண்டைன், 5 ப்ராக்டிஸ், 6 ப்ராக்டிஸ் அப்படின்னு இருந்தால் கூட திருப்பி கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கான்டெக்சுவல் இம்பார்ட்டன்ட் மேட்ச்சுக்கு நியூசிலாண்ட் 2 மேட்ச் ஆடிட்டு வருவாங்க. எங்களுக்கு அவ்வளோ மேட்ச் ப்ராக்டிஸ் இல்லைனா கூட லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். ஸோ வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அந்த ஹோவர் கிராஃப்ட்ங்கிற ஒரு ஐட்டத்தை பற்றி சொல்லியிருந்தேன்ல, அந்த ஹோவர் கிராஃப்டை பற்றி கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க்குங்கிற நம்ம கிரவுண்ட்ஸ்மேன் வந்து ஒருத்தர் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு இருக்காரு. டீட்டெயில்ஸை தெரிஞ்சுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த மீன் வந்து விமன்ஸ் டீம் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வரேன், ஃபுல்லாக அவங்க இறங்கியிருக்காங்க. விமன்ஸ் டீமும் மென்ஸ் டீமும் வேறு வேறு டைமில் ப்ராக்டிஸ் வைப்பாங்க. போகலாம், வாங்க கிளம்பி போகலாம், உங்களுக்கு காட்டுறேன். So what happens, you can have the fans running at night time, so it keeps the air circulating. Well, where are the fans? The fans are here. So if I lift this up for you. Both ends, right? You've got one fan at either end, and what happens is when you start them up, you lift the revs up, okay, and then this skirt inflates and it goes up in the air. So basically, it basically bloats up, doesn't it? Yeah, it lifts it up and then it floats across the surface. Yeah, so you say the covers are rolled up. All the rain hits here and comes in, and these pipes connect on, and then so all the water then drains away. Okay, so you connect this pipe so that it drains off. Yep. And the covers are on this. Yeah, the covers
slot in through this channel here. Okay. And then you roll it out, and you've got like a big inflatable sausage. And then you roll the cover up, and then so they'll be underneath. The sausage will roll up, and then you get three or four of you along, and you literally just lift it up, and then it all sits in the gutter. Okay, nice. That just means you can get everything out to the middle very quickly. So does the fan keep running even when you cover it on a normal day? For example, the test match. Once it's in place, yeah, you turn the fans off. Okay. But you can plug it in with the electric. Okay. And then that just keeps the little fans running, keep the air moving in the actual in the hot. So what does it do? Does it allows no sweating to go in, or how does it? It's very much yeah. Basically the air, when you're circulating the air, it just keeps the moisture out. Okay. So it's basically the ease of not having to drag the cover that you use. Yes. Yeah, this is a lot easier than the old style. No, because in India we've got only covers and it's all manual and you need to like literally. It's all flat sheets in India. Yeah, it's all flat sheets. Yeah, mm-hmm. That's right. So you get to cover the entire square with the right side covers here. So yeah. How much would that cost? I think this one was about £100,000. £100,000. Which is a lot of money. Looks like Hampshire is pretty rich as a county. They're not doing too bad, I don't think. Yeah. Obviously, the pandemic hit everyone. Yeah, I'm sure. But yeah, the stadium's looking pretty amazing now. And you said Mark, right? Yes, Mark. Thank you, Mark. Thank you so much. That's wonderful of you. Thank you. Brilliant. So basically, ரொம்ப சவுண்டா இருக்கு அதனால தான் இந்த ஏர்பாட்ஸ் போட்டிருக்கேன். மார்க் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. கொஞ்சம் அப்படியே வாங்க நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ இது அப்படியே ரிமூவ் பண்ணாரு. ஸோ இங்கே தான் இந்த மோட்டர் இது டீசல் ஆர் பெட்ரோல் இன்ஜின்ங்கிறாங்க. இந்த ஹோவர் கிராஃப்ட்ன்றது வந்து நம்ம ஊரில் கிடையவே கிடையாது. இந்த கான்செப்ட் அனௌன்ஸ் பண்ணலாம். அந்த ஷீட்டை தூக்கிட்டு போவாங்க. நிறைய சமயம் அந்த ஷீட்டில் வாட்டர் வந்துருச்சு அப்படின்னா மழை பெய்யும் நைட்டு இழுத்துன்னு போகிறதுக்கு மினிமம் 50 பேர் வேணும். அதோட ஈஸ் பாருங்க, இதுக்கு மொத்தமாக 2 பேர் தான் வேணும். ஸோ இந்த ஃபேன் இருக்குல்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா இதை கவர் பண்ணாங்கன்னா உள்ளே இருக்கிற மாய்ஸ்சர்லாம் கூட அவ்வளோவா வராது, ஸ்வெட்டிங் ஆகாதுங்கிறாங்க. முன்னாடியே உங்களுக்கு இதை காமிச்சோம். இந்த இடத்துல பாருங்கள், ஆக்சுவலி பேசிக்லி இது ஒரு 2 அடி மேலே லிஃப்ட் ஆகிடும். லிஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இதை இழுத்துட்டு போகிறது ஈஸி. 2 பேர் அப்படியே சைட்லேருந்து பொசிஷன் மட்டும் பண்ணி அப்படியே பிச்சு மேலே போட்டுருவாங்க. இந்த இடத்துல சைடில் வந்து கவர், அவர் என்ன சொன்னார்னா ஒரு ஸ்டாம் வந்து அந்த கவரில் அடிச்சுன்னு போயிடுச்சான். ஸோ அந்த கவரை வந்து ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு முன்னாடி அந்த கவர் திருப்பி வந்துடும் அப்படின்றது. ஐதர் சைடு இந்த மாதிரி கட்டர் இருக்கு, அந்த கட்டர்லேருந்து கவர் இழுத்து மொத்த ஸ்பேரையும் மூடிடுவாங்க போலிங் ரன் அப்பையும் சேர்த்து. ஸோ இது இந்த ஹோவர் கிராஃப்ட்டுங்கிறது வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். £100,000 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா இந்தியன் கிரவுண்டில் கிடையவே கிடையாது. பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கிரவுண்ட்ஸ்மெண்ட்டுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் இங்கே வந்து ஏராளமான டிராக்டர், ஏராளமான மிஷின்ஸ் இருக்குது. அந்த மிஷின்ஸ் எல்லாம் கால்ஃப் கோர்ஸ் அண்ட் கிரவுண்டுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுறாங்களாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஹோவர் கிராஃப்ட்டை பற்றி தெரிஞ்சிட்டதுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம ஸ்ரீதரும் ஹரியும் ஃபீச்சராக இருக்காங்க. கால்ஃப் கோர்ஸ் முன்னாடி உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. அவர் காஃபி ஸ்ரீ சார் என்ன குடிக்கிறீங்க? நான் நல்ல பிளாக் காஃபி குடிக்கிறேன். லாங் பிளாக் ரொம்ப நாள். சரி, 10 மணி ப்ராக்டிஸுக்கு யாருமே இல்லாத டீ கடையில் டீ ஆத்துற மாதிரி இவ்வளோ சீக்கிரம் வந்து உட்காந்துருக்கீங்களே? 24 பேர் இருக்காங்க. 3 கிட்பேக் இருக்கு, 2 பங்கு இருக்கு, 4 போர்டு இருக்கு. அதெல்லாம் நான் வந்து இங்கேருந்து கிரவுண்டு கொண்டு போறதுக்கே 2 ட்ரிப் அடிக்கணும். ஹரி, இது உனக்காக இதை ஸ்ரீதர் சார் இருக்காது. நினைப்பீங்க அது கிடையாது. நாங்க நடந்து போற இடம் இது, எங்க ஹோட்டலோட லாபி அப்படின்னு சொல்லலாம். யாருமே இல்ல, ஒரே தான் என்ன சொல்கிறது, ஃபுல்லாக பபுள்ங்கிறதுனால யாரையுமே அலோவ் பண்ணுறதே கிடையாது. நாங்கள் அந்த நைட் ஃப்ளைட்டில் வந்து இங்கே இறங்கினதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு டைரெக்டாக இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிரவுண்டுக்கு மேலே இருக்குது. நிறையா வியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் மேலே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டே வந்தோடனே day 0 கோவிட் டெஸ்ட் எடுத்தோம். அதுக்கு முன்னாடி ஃப்ளைட்லேருந்து ஒரு பயங்கரமான சீன், ஆல்ப்ஸ் மலையை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம இங்கே அப்படியே திரும்பி அவரை காட்டு. இதோ அவர் ஒரு அன்சங் ஹீரோ, அவர் பேர் யோகேஷ் பர்மார். யாரோ அவரோட வீடியோ குரூப்லாம் சேர்த்து தமிழ்லாம் மெசேஜ் போடுறான். இதோ அவர் தான் யோகேஷ் பர்மார். அவர் ஒரு பிசியோ பாருங்க, எப்படி நீங்க ஒரு செல நினைப்பீங்க, செல இல்ல, வீடியோலயே ஒரு போட்டோ மாதிரி நிக்கிறாரு. You can't see penguins from here, Radha. These are the Alps. These are the Alps mountains, Switzerland. Yeah, see? Bombay, we can't see ice. Bombay, la ice. நடந்துட்டு இருக்கு. ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் கட்டிருக்காங்க. இதெல்லாமே டெம்பரரி ஸ்டாண்ட்ஸ். இந்த டெம்பரரி ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் 2 நாளா கட்டிட்டு இருக்காங்க.
இப்போ அப்படியே உங்களை வந்து ஒரு டூர் கூட்டிட்டு போறேன், அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. என்ன ஸோ பேசிக்கலி எல்லாருமே உங்களுக்கு மேலேருந்து காமிச்சிருப்பாங்க. இதோ அங்கே ஹோட்டல், அங்கே பாருங்க ஜூலன் தீதி நிற்கிறாங்க. பேசிக்கலி வந்து செகண்ட் ஃப்ளோர் முழுக்க விமன்ஸ் டீம் இருக்காங்க, அதுக்கு மேலே தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா மென்ஸ் டீம் ஃபுல்லாக தங்கியிருக்காங்க. மென்ஸ் டீம், மென்ஸ் டீமோட ஃபேமிலி, ரெண்டு வியூ இருக்கு, கால்ஃப் கோர்ஸ் வியூ அட்டாச் பண்ணியிருக்கேன். ஹரியர் ஸ்ரீதர் சார் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் போ, அது பாருங்கள் அங்கே நிற்கிறாங்க. அது இந்தியன் மென்ஸ் டீமோட ஃபேமிலி, அருண் பாஜியோட ஒய்ஃப் நிற்கிறாங்க. ஸோ பேசிக்கலி ஹரி ஹரி வந்து கால்ஃப் கோர்ஸ் வியூவில் நின்று நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டார், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கேருந்து இந்த கிரவுண்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுதான் சவுத் ஹாம்ப்டனோட எஜிஎஸ் பவுல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கிரவுண்டை. இந்த கிரவுண்டில் வந்து ஷேன் வானுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த ஃபியூ ஃபாரின் நேஷனல்ஸ்க்கு இன்னொரு கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. ஷேன் வான் வந்து 2005-07 வரைக்கும் ஹாம்ஷர் கவுண்டிக்கு விளையாடிருக்காரு. ஸோ இன்னைக்கு ரெண்டு மூணு டாபிக் கவர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த காஃபி வந்து ஹரி தான் பண்ணி கொடுத்தாரு, பிளாக் காஃபி. பால் சேர்த்துக்க மாட்டேன் என்னோட காஃபியில். அதுக்கு முன்னாடி நீங்கள் கிரவுண்டை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் முடியாது. ஒரு பிச்சை வந்து டெஸ்ட் மேட்ச் பிச்சை கிட்டத்தட்ட 14 நாள் இல்லை 10-14 நாள் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். என்ன பண்ணாங்கன்னா இந்த சேத்தெல்லாம் முழுகி விடுற மாதிரி நல்லா பச்சை பசையில் இருக்கிற இடத்துல லைட்டாக தண்ணியை ஊற்றி ஒரு ரோலரை இறக்கியிருக்காங்க. அதுதான் பிச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு பார்த்தோன்னா நல்ல பச்சை பசையில் இருக்குது. பட் ஸ்டில் இந்த கிரவுண்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஏஜிஎஸ் பவுல்னு சொல்லக்கூடிய இந்த கிரவுண்ட் வந்து சவுத் ஹாம்ப்டனில் இருக்குது. சவுத் ஹாம்ப்டன் வந்து சவுத் ஆஃப் இங்கிலாண்டில் இருக்குது. ஸோ பேசிக்கலி சவுத் ஹாம்ப்டனில் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதோ இங்கே நாங்கள் பின்னாடி காமிச்ச மாதிரி அதுதான் ஹோட்டல், ஒரு ஹில்டன் ஹோட்டல் இங்கே இருக்காங்க பாருங்கள். இந்த ஹில்டன் ஹோட்டல் அங்கேருந்து அப்படியே ரூம்லேருந்து இறங்கி கீழே நான் காமிச்ச மாதிரி அந்த பார் வழியாக லாபிலேருந்து வெளில வருவோம். வந்த உடனே பல ஆஸ்பெக்ட்ஸ் என்னை வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. அதாவது என்னென்னா, இது வந்து ஒரு பெரிய ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலலாம் பார்த்தா இவ்வளோ பிச்சு இருக்கவே இருக்காது. பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 பிச்சு இருக்குது இந்த ஸ்கொயரில் மினிமம் நான் சொல்கிறேன். இந்த ஸ்கொயர் வந்து ரொம்ப லெங்க்தியாக இருக்கிறதுனால இவங்களால் வந்து ப்ராக்டிஸ்க்கும் இங்கேயே பிச்சு கொடுக்க முடியும், மேட்ச்க்கும் இங்கேயே பிச்சு கொடுக்க முடியும். அதே மாதிரி இங்கே இன்னொரு விஷயம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு என்னன்னா, கிரவுண்ட்ஸ்மேனோட ஒர்க்கிங் ஏரியா, அந்த கிரவுண்ட்ஸ்மேனோட ஒர்க்கிங் ஏரியாவை நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் இங்கே பண்ண நேரத்தில். பட் இங்கேருந்து எங்களோட மார்னிங் ரிச்சுவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காஃபியை கலந்துட்டு நானும் ஹரி இல்லாட்டி வேறு யாராவது 2-3 பேர் நடந்து அதோ அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸிங் ரூம், அதாவது ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமு பார்த்தீங்கன்னா, நான் கூட உங்ககிட்ட சொன்னேன்ல ஷேன் வானோட ஸ்டாண்ட் அங்கே இருக்குது, அதோ அங்கே போட்டிருக்கு பாருங்கள். பெட்வேன் போட்டுருக்கு, அது பக்கத்தில் ஷேன் வான் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஷேன் வான் ஸ்டாண்ட் பக்கத்தில் ட்ரெஸ்ஸிங் ரூம், யூஸ்வலாக இங்கிலாண்டுக்கு ரைட் சைடு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும், விசிட்டிங் டீமுக்கு லெஃப்ட்டில் இருக்கும். ரெண்டு வாட்டி வந்துருக்காங்க டெஸ்ட் மேட்ச் ஆடுறதுக்கு, ரெண்டு வாட்டி லெஃப்ட்டில் தான் இருக்கும். இங்கே எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவே ட்ரெஸ்ஸிங் ரூம் ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட நோக்கமே என்னென்னா, யாருமே வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால. இந்த தடவை எனக்கு என்ன ஃபீலிங்னா, ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஃபினிஷ் பண்ணதுனால நமக்கு ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் பேகெல்லாம் கொண்டு போய் அங்கே சேர்த்துருக்காங்க. பயணி படிக்கட்டு மாதிரி 13 படிக்கட்டு இருக்குது. எங்கள் பேகெல்லாம் பயங்கர ஹெவியாக இருக்கும், அதை எடுத்துகிட்டு கீழே இறங்கி பி கிரவுண்டுக்கு ப்ராக்டிஸ் போகணும். ஏ கிரவுண்டில் ப்ராக்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. ஐசிசி என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு தான் ப்ராக்டிஸ் கிரவுண்ட்லலாம் கொடுக்க முடியாது, ஏன்னா மேட்ச் நடக்க போது நாங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண கிரவுண்டை நல்லா தரவாக கிராஸை கட் பண்ண பிச்சை வெட்டணும், அது மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹரி அந்த டேரக்ஷன் ராங் டேரக்ஷன் நடந்து போயிட்டுருக்கோம் அவே ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு. ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு இப்போ நான் அங்கே என்னெல்லாம் வச்சிருக்காங்க, எப்படி அதை வந்து அடுக்கி வச்சிருக்காங்க, பிடி மாஸ்டர் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நம்மளே சொன்ன மாதிரி ஷேன் ஒன் ஸ்டாண்ட் அங்கே இருக்குது, அதுக்கு பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் ரூமோட ஆலி இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட ஆலி பார்த்தோம் அப்படின்னா, அதோ இதான் சொன்னால பயணி படிக்கட்டு அப்படின்னு நடந்து போனோம். நான் ஃபஸ்ட் டே எப்படி போனேன்னா, என்னோட காஃபி நான் காட்டுறேன் உங்களுக்கு, அதுக்குள்ளே தான் எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா பேட்டில் உடஞ்சி போடக்கூடாது, நிறைய பேர் அந்த மாதிரி ஹார்ட் கேஸில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஹாம்ஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய கவுண்டி டீமோட ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூம் இது. அந்த ஹோம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் நமக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக்கலி ட்ரெஸ்ஸிங் ரூம் மேலே இருக்குது, அதாவது கீழே கிடையாது, மேலே போன ட்ரெஸ்ஸிங் ரூம், அதான் வியூவிங் ஏரியா. பாருங்கள் ஹோம் டீமுக்கு பெரிய வியூவிங் ஏரியா, அந்த சைடு வந்து விசிட்டிங் டீம், அவங்களோட வியூவிங் ஏரியா எப்போவுமே சின்னதாக இருக்கும். பட் அதுதானே நியாயம், விசிட்டிங் டீமுக்கு எப்போவுமே கஷ்டங்களை கொடுக்கறது தானே வந்து ஒரு நோக்கமாக இருக்கணும். ஸோ பாருங்கள் எங்களோட பேக் எல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்னு சொல்லலாம். எப்படி எவ்வளோ பேக், அதாவது சப்போர்ட் ஸ்டாஃப் அண்ட் கிரிக்கெட்டர்ஸோட சில பேக்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ இதுதான் என்னோட காஃபி. ஸோ இதை பாருங்கள், இது ஒரு மெட்டல் கேஸு, இதெல்லாம் சாமான்லாம் எடுத்து வெளில போட்டிருக்கேன். ஃபஸ்ட் டே இது தூக்கின்னு உருட்டின்னு போகலான்னு நினச்சேன், முடியல, ரொம்ப தூரம் போனோம். எவ்வளோ தூரம் போனோங்கிறதையும் காட்டுறேன். அதனால் ரெண்டாவது நாள் என்ன பண்ணேன், ஷூ பேடெல்லாம் போட்டு இங்கேருந்து நடந்து போயிட்டேன். ஸோ இப்படியே நீ எடுக்க எடுக்க இருட் ஆகிடும். இந்த பாருங்க முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கஸ் ரூம், இந்த ஹோவர் கிராஃப்டோட மோட்டார் இங்கே இருக்குது பாருங்கள். அது இது ஆன் பண்ண உடனே அந்த சைடில் அந்த டியூப் மாதிரி இருக்குது பாருங்கள், அது அப்படியே தூக்கிடும். ஹோவர் கிராஃப்ட் மேலே போயிடும், அப்படியே ஹைட்டாக மேலே வந்தோன்னே அதுவே தானாக போயிடும் வேக்யூமில். ஸோ இதுதான் மார்க்கஸ் ரூம் பார்த்து ஹரி இதை காட்டு பாருங்கள். ஒரு டிராக்டர் மாதிரி இருக்குது, இந்த டிராக்டர் எதுவும் யூஸ் பண்ணுவாங்க. பின்னாடி இருக்குது சின்ன ரோலர் மாதிரி கட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எத்தனையோ மிஷின்ஸ் இருக்குது, மாதிரி இருக்குது. இது மூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கிராஸ் சாடஸ் போடுவோம். அந்த லைவாக சாடஸ் வந்து அப்படியே வச்சுருக்காங்க. எத்தனை மிஷின் பாருங்கள் இவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க மொத்தம் பார்த்தோம்னா. ரூம் அவங்களுக்கு உள்ளே இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கி வருவாங்க, ரோலர் வாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்க பி கிரவுண்டு கூட பாருங்கள், இதுதான் பி கிரவுண்டு சொன்னால் இல்லை இவ்வளோ தூரம் நடந்து வரணும். அந்த பி கிரவுண்டில் இன்றைக்கி விக்கெட் ரெடி பண்ணுறாங்க.
ஸோ இங்கே கூட இவங்களே தான் ரெண்டு சைடும் இந்த கிரவுண்டில் இருக்கிறவங்க இவங்களே யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த பி கிரவுண்டோட அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் பாருங்க. ஸோ இங்கே ப்ராக்டிஸ்க்கு வந்தாச்சு. இந்த வீலாக நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்க நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் யூஸ் ஆன் டுடேஸ் எபிசோட் ஆஃப் வீலாக்.